நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கா அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்னைக்கு குக் வித் கோமாளி சீசன் டூ உடைய கிராண்ட் ஃபைனல். நம்ம எல்லாருக்குமே யார் வின்னர் அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும். இருந்தாலும் இந்த ஷோவை பார்க்கறதுக்காக எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிலையில இன்னைக்கு அஸ்வின் லைவ்ல வரப்போறாரு. லைவ்ல என்ன மாதிரி கேள்விகள்லாம் ரசிகர்கள் கேட்க போறாங்க, அதுக்கு அவர் என்ன மாதிரி பதிலாக சொல்ல போறாரு, இப்படி கியூரியாசிட்டி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவரு இன்னைக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. ஆமாங்க, தமிழ் புத்தாண்டுக்கு தான் அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவர் அவருடைய போட்டோஸ் மூலியமா தான் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அவருடைய அந்த எக்ஸ்க்ளூசிவான போட்டோ உங்களுக்காக. அவர் ஃபைனல் எடுத்த போட்டோவாம். அதை ஷேர் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு குக் வித் கோமாளி சீசன் டூ உடைய கடைசி அத்தியாயம். இது என் நினைவுகளில் என்றும் நிலைத்திருக்கும். நீங்கள் அனைவரும் காட்டிய அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அஸ்வின். லவ்லாம் போட்டு ஹார்ட்லாம் போட்டிருக்காங்க. இந்த போட்டோஸ் மட்டும் இல்லங்க, குலு குலுன்னு சொல்லி சிவாங்கி கூட இருக்கிற ஒரு போட்டோவும் ஷேர் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி அவர் சிவாங்கிக்கு ரொம்ப பெரிய நன்றிலாம் சொன்னாரு, ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு. இது மட்டும் இல்லாம அந்த செட்ல இருந்து இப்ப தொடர்ந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் வெளியாயிருக்கு. அந்த போட்டோஸும் உங்களுக்காக. குக் வித் கோமாளி சீசன் டூ மூலிமா அஸ்வினுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அவர் எப்போ பார்க்க போறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அஸ்வினோட ஒரு டைஹார்ட் ஃபேன் அஸ்வினுக்காக ஒரு விஷயத்த பண்ணிருக்காராம். அந்த நபரை பாராட்ட அஸ்வின் டைரக்டா அவரோட ஏரியாக்கே போயிருக்காரு. ஆமாங்க, அஸ்வினுடைய தீவிர ரசிகரான காட்சன் அப்படின்ற ஒருத்தரை தான் மீட் பண்ணிருக்காரு. ரசிகருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த அஸ்வினுடைய அந்த வீடியோ உங்களுக்காக. பார்க்கலாம் அஸ்வின் இதுக்கப்புறம் யாரும் மிஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா அவரு டெய்லி பாக்குற அளவுக்கு தான் அவரு ஜி திரையில வர போறாருங்க. ஆமாங்க, அந்த சேனல்ல 7 மணிக்கு படங்கள் போட போறாங்க. அதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போறதே அஸ்வின் தாங்க. அந்த ப்ரோமோ வீடியோ பார்த்தே நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் அஸ்வினை யாரும் மிஸ் பண்ண போறதில்ல, தொடர்ந்து பார்க்க போறேன்ட்டு அப்பவே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அஸ்வினுக்கு இந்த குக் வித் கோமாளி பயணம் மட்டுமே முடிஞ்சிருக்கே தவிர, தொடர்ந்து அவருடைய கெரியர் அடுத்தடுத்து மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்க போது. சிவாங்கி சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு டான் படத்து மூலமா அறிமுகமாக போறாங்க. அதே மாதிரி அஸ்வின் வெள்ளித்திரையில ஒரு சில படங்கள் பண்ணிருந்தாலும், ஒரு சோலோ ஹீரோவா அவரை கூட சீக்கிரம் வெள்ளித்திரையில நம்ம எல்லாருமே பார்ப்போம்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அஸ்வின் அண்ட் சிவாங்கி இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு அப்டேட்ல வந்து பாக்குற அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.